எனக்கு அருமையானவர்களே, என்று தேசிய ஜபகோபுரம் ஆரம்பித்து 13 வருடங்கள் ஆகிறது. பார்லிமெண்ட்டுக்கு முன் இந்த ஜபகோபுரம் நிலைத்திருக்கிறது. அங்கிருந்து ஜப வீரர்கள் 24 மணி நேரமும் இந்திய தேசத்திற்காக பாராளுமன்றத்தில் செயல்படும் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் தேசத்தை ஆளும் மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக தேசத்திற்காக என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏற்ற காலத்தில் ஒவ்வொன்றும் நிறைவேறி வருகிறது, நிறைவேறப் போகிறது. இதற்கு உதவும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதில் இதுவரைக்கும் 3,09,500 hours of prayer has been raised to God. ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கெல்லாம் நீர் பலனை தாரும், பலனை தாரும், பலனை தாரும், ஆசீர்வதியும். இப்பொழுது வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பலன் வரட்டும் சுவாமி. எங்கள் தேசத்தை நினைத்தருளும், நினைத்தருளும் அப்பா, நினைத்தருளும். இந்த சேமத்தை கட்டளையிடும் அப்பா. பாக்கியம் என்று முதல் உண்டாகட்டும். தீர்க்கதரிசிகளாக உமது பிள்ளைகளை உபயோகப்படுத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து இதற்கு வந்து ஜெபம் பண்ணும்படி தேசம் முழுவதிலும் இருந்து ஜனங்கள் வரட்டும். இதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் வரட்டும், வந்து ஜெபம் பண்ணட்டும் அப்பா. பாக்கியம் உண்டாகட்டும், தேசத்திற்கு சேமம் வரட்டும். அப்பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு சேமம் வரும். ஆசீர்வதியும். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, 150 batches இதில் ஜெபித்திருக்கிறார்கள். 2,119 ஜப வீரர்கள் வீராங்கனைகள் இதுவரைக்கும் ஜபம் செய்திருக்கிறார்கள். நீங்களும் வந்து ஏன் ஜபம் பண்ணக்கூடாது? இப்பொழுது திரையில் பார்க்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த இமெயிலுக்கு இமெயில் அனுப்புங்க. உங்களுக்கும் பயிற்சி கொடுப்போம். 15 நாட்கள் நீங்கள் வந்து டெல்லியில் இந்த ஜபகோபுரத்திலிருந்து தேசத்திற்காக ஜபம் பண்ணுவீர்கள். அதற்கு வழியை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது உங்கள் ஆவி தேவனோடு இணையும். சாமுவேலை போல, தானியேலை போல தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களுடைய சமுதாய நிலைமையையும் ஆண்டவர் உயர்த்துவார், குடும்பத்தையும் செழிக்கச் செய்வார். இன்னும் இந்த தேசிய ஜபகோபுரத்தை நடத்துவதற்கு உங்கள் காணிக்கையும் கொடுக்கலாம். நீங்களும் வந்து ஜபம் பண்ணலாம். May God bless you richly and abundantly. Thank you, Jesus.